செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் நியூயார்க் நகர இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டு 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு பிரம்மாண்ட ஒளிக்கதிர்களை வீசி அச்சம்பவத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உலக வர்த்தக மையம் செயல்பட்டு வந்த பிரம்மாண்டமான இரட்டை கோபுரத்தை விமானத்தை மோதி தகர்த்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நேற்று இரவு அங்குள்ள மன்காட்டன் என்ற இடத்தில் அச்சம்பவத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஒளிக்கதிர்களை ஆகாயத்தை நோக்கி வீசச் செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அப்பகுதியில் உள்ளவர்கள் தங்கள் கேமராக்களில் படம் எடுத்தனர். குஸ்தாவா போனவற்றி என்ற கலைஞர் ஒருவர் தெரிவித்த ஆலோசனையின்படி இவ்வாறு ஒளிக்கதிர்கள் வீசி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் சமந்தா ஸ்டோசர் செரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். நியூயார்க் நகரில் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்களுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸும் ஆஸ்திரேலிய வீராங்கனை சமந்தா ஸ்டோசரும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல பல பரீட்சை நடத்தினார்கள். இறுதியில் 6-2, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் சமந்தா ஸ்டோசர் செரீனா வில்லியம்ஸை வென்று கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை தட்டிச் சென்றார். இது சமந்தாவின் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். பரமக்குடி கலவரம் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக சட்டப்பேரவையில் இன்று தேமுதிக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. நாட்டின் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 12வது 5ஆண்டு திட்டத்தில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் கலவரம் தொடர்பான வழக்கை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்து விசாரணை நீதிமன்றமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-1364 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.